மின் மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லா ஊர்களையும் கரண்ட்டு சப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பகுதிகளையும் வைக்கப்பட்டுள்ளதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எதற்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குறைந்த மின்னழுத்த வேறுபாடு, அதாவது நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளை வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு 230 வோல்டேஜ் வரும். இதில் நமக்கு இபி சப்ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடியதை குறைவாக வந்துச்சு அப்படின்னா அதிகமாக கூட்டி கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்று மின்மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி இபி சப்ஸ்டேஷன்லேருந்து அதிகமாக வரக்கூடியதை குறைச்சி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இறங்கு மின்மாற்றி. ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் மின்மாற்றி வந்து நமக்கு வந்து இருக்குது. இந்த மின்மாற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா, மின்மாற்றி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். மின்மாற்றி என்பது ஒரு சுற்றிலிருந்து மற்றொன்றிற்கு மின்திறனை அதன் அதிர்வெண் மாறாமல் மாற்றுவதற்கு பயன்படும் கருவியாகும். மின்மாற்றி என்பது ஒரு சுற்றிலிருந்து மற்றொன்றிற்கு மின்திறனை அதிக அதிர்வெண் மாறாமல் அதன் அதிர்வெண் மாறாமல் மாற்றுவதற்கு பயன்படும் கருவியாகும். இதில் கொடுக்கப்பட்ட மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு அதிகரிக்கிறது அல்லது குறைகிறது மற்றும் தொடர்புடைய சுற்றின் மின்னோட்டத்தை குறைத்தோ அல்லது அதிகரித்தோ இது நிகழ்கிறது. குறைந்த மின்னழுத்த வேறுபாடு கொண்ட மாறுதிசை மின்னோட்டத்தை அதிக மின்னழுத்த வேறுபாடு கொண்ட மின்னோட்டமாக மாற்றினால் அது ஏற்று மின்மாற்றி எனப்படும். மாறாக மின்மாற்றியானது அதிக மின்னழுத்த வேறுபாடு கொண்ட மாறுதிசை மின்னோட்டத்தை குறைந்த மின்னழுத்த வேறுபாடு கொண்ட மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றினால் அது இறங்கு மின்மாற்றி எனப்படும். ஸோ மின்மாற்றியினுடைய மின்மாற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்த மாறுதிசை மின்னழுத்தத்தை அதிக மாறுதிசை மின்னழுத்தமாகவும் அதிக மாறுதிசை மின்னழுத்தத்தை குறைந்த மாறுதிசை மின்னழுத்தமாகவும் மாற்றக்கூடிய ஒரு சாதனம் தான் வந்து பார்த்திங்கன்னா மின்மாற்றி. இந்த மின்மாற்றியில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஏற்று மின்மாற்றி, இன்னொன்று வந்து இறங்கு மின்மாற்றி. இந்த ஏற்று மின்மாற்றி அப்படிங்கிறது குறைந்ததை அதிகப்படுத்தி கொடுக்கும். இறங்கு மின்மாற்றி அப்படிங்கிறது அதிகமாக வர்றதை குறைச்சி கொடுக்கக்கூடியதான் இறங்கு மின்மாற்றி. ஸோ மின்மாற்றியினுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடு வந்து பார்ப்போம். இது வந்து எந்த தத்துவத்தில் செயல்படுது அப்படின்னா பரிமாற்று மின்தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. பரிமாற்று மின்தூண்டல் மின்மாற்றியான தத்துவமானது இரு கம்பிச்சுருள்களுக்கு இடையே உள்ள பரிமாற்று மின்தூண்டல் ஆகும். அதாவது ஒரு கம்பிச்சுருளின் வழியே பாயும் மின்னோட்டம் நேரத்தை பொறுத்து மாறினால் அதன் அருகில் உள்ள கம்பிச்சுருளில் மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. நம்ம பரிமாற்று மின்தூண்டல்லே வந்து பார்த்துருப்போம், ஒன்று பிரைமரி காயில்னு சொல்லியிருப்பேன், இன்னொன்று வந்து செகண்டரி காயில், முதன்மை சுற்று, இன்னொன்று வந்து துணை சுற்று. முதன்மை சுற்றின் வழியாக மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய துணை சுற்றில் காந்த பாயம் மாற்றம் ஏற்பட்டு அதில் மின்னியக்கு விசை தூண்டப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம எதில் பார்த்துருப்போம்னா பரிமாற்று மின்தூண்டலில் பார்த்துருப்போம். அதே தத்துவத்தில் தான் இந்த மின்மாற்றி வந்து செயல்படுது. இதனுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கொடுத்துருக்காங்க மின்மாற்றியின் அமைப்பு. கீழே வந்து சாலையோர மின்மாற்றி அப்படின்னு சொல்லி இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து நம்ம எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்துருப்போம். ஒவ்வொரு ஏரியாவிலையுமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் தான் வந்து நமக்கு ரெண்டு டைப்புன்னு சொன்னேன், ஒன்று ஏற்று மின்மாற்றி, இன்னொன்று இறங்கு மின்மாற்றி. ஸ்டெப் அப்பு டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். மின்மாற்றினுடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மின்மாற்றி உள்ளகம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டு, ஒரு சதுரமான கூடு வகை உள்ளகம் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்பு, ஒரு ஓட்டை, சதுரமாக ஒரு ஓட்டை இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பகுதி வந்து பாருங்கள், இது வந்து உள்ளே வந்து ஒரு கேப்பு மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னா சுழல் மின்னோட்டம் உருவாகிற குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி கூடு வகை உள்ளகங்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க மின்மாற்றிகளில். ஸோ இதில் வந்து பாருங்கள், மின்மாற்றியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து முதன்மை சுற்று, இது வந்து முதன்மை சுற்று, இது வந்து துணை சுற்று, இது வந்து துணை சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியது. முதன்மை சுற்றில் வந்து பாருங்கள் கம்பிச்சுருள்கள் வந்து குறைவான எண்ணிக்கையில் சுற்றப்பட்டிருக்கு, துணை சுருளில் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது என்ன டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஏற்று மின்மாற்றி வகை.
ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, முதன்மை சுருள்கள் கம்மியாகவும் துணைச்சுருள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஏற்று மின்மாற்றி. முதன்மை சுருள் அதிகமாகவும் துணைச்சுருள் வந்து கம்மியாக இருந்துச்சு, கம்பியானால் வேறு ஒன்றும் கிடையாது, கம்பி சுருள்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது இறங்கு மின்மாற்றியாக செயல்படும். ஸோ இந்த மின்மாற்றியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து முதன்மை சுருளில் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், என்பி கேபிட்டல் என்பி சுற்றுகள் கொண்ட முதன்மை சுற்றுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்னது, என்எஸ் சுற்றுகள் கொண்ட துணை சுற்றுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டைப்பு. இது எந்த தத்துவத்தில் செயல்படுதுன்னு சொன்னால் பரிமாற்று மின் தூண்டல் தத்துவத்தில் செயல்படுது, முதன்மை சுருள் துணை சுருள். நம்ம வந்து கரண்ட்டை எதில் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா முதன்மை சுருளில் மின்னோட்டம் ஐபி, மின்னோட்டம் ஐபி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரண்ட் வந்து உள்ளே போகுது, மின்னோட்டம் ஐபி. நமக்கு உருவாகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎஸில் வந்து நமக்கு உருவாகும், இது வந்து தூண்டப்பட்ட மின்னோட்டம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா முதன்மை சுருளில் நாம் செலுத்தக்கூடிய மின்னோட்டத்தினால அங்கே வந்து என்ன செய்யும், அந்த கம்பி சுருளை சுற்றி காந்தப்புலம் உருவாகும். ஸோ அந்த காந்தப்புலத்துக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா துணைச்சுருள் இருக்கிறதுனால அதுலேயும் காந்தப்புல மாறுபாடு ஏற்படும், காந்தப்பாய மாற்றம் ஏற்படும். ஸோ அதில் மின்னியக்கு விசை தூண்டப்படும். இதுதான் வந்து பரிமாற்று மின் தூண்டல் தத்துவம். வாங்க அமைப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ மின்மாற்றியானது எளிமையான அமைப்பில் மின்மாற்றி உள்ளகத்தின் மீது அதிக பரிமாற்று மின்தூண்டல் எண் கொண்ட இரு கம்பிச்சொல்கள் சுற்றப்பட்டுள்ளன. பொதுவாக உள்ளகமானது சிலிக்கன் எஃகு போன்ற நல்ல காந்த பொருளினால் செய்யப்பட்ட மெல்லிய தகடுகளினால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த மின்மாற்றி உள்ளகம் வந்து எதில் செஞ்சுருக்காங்க, அந்த சதுரமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து எதனால் செய்யப்பட்டது, சிலிக்கன் எஃகு போன்ற நல்ல காந்த பொருளினால் செய்யப்பட்ட மெல்லிய தகடுகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. கம்பிச்சொல்கள் மின்னியலாக காப்பிடப்பட்டு இருந்தாலும், அதாவது காப்பிடப்பட்ட கம்பிச்சுருள், அந்த கம்பிச்சுருள் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தாமிர கம்பியை சுற்றி வந்து மோல்டிங் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது காப்பிடப்பட்ட கம்பிச்சுருள். காம்பிச்சுருள்கள் மின்னியலாக காப்பிடப்பட்டு இருந்தாலும் உள்ளகம் மீது காந்தவியலாக இணைக்கப்படுகிறது. மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு அளிக்கப்படும் கம்பிச்சுருள் முதன்மை சுருள் பி எனப்படும், ப்ரைமரி காயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெளியீடு திறன் எடுக்கப்படும் கம்பிச்சுருள் துணை சுருள், அதாவது இன்புட் வந்து நம்ம எதில் கொடுக்குறோம், முதன்மை சுருளில் நம்ம வந்து கரண்ட்டை கொடுக்குறோம், ஆனால் அவுட்புட் வந்து எதில் எடுக்கிறோம், செகண்டரி காயிலில் நம்ம வந்து எடுக்கிறோம். கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்து ஐபி, எடுக்கக்கூடிய கரண்ட் வந்து ஐஎஸ், செகண்டரி காயிலில் வந்து கரண்ட் வந்து நம்ம வந்து எடுப்போம். ஸோ இது வந்து பரிமாற்ற மின்தூண்டல் தத்துவத்தில் செயல்படுது. மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு அளிக்கப்படும் கம்பிச்சுருள் முதன்மை சுருள் பி எனப்படும், வெளியீடு திறன் எடுக்கப்பட்டு கம்பிச்சுருள் துணைச்சுருள் எஸ் எனப்படும். அப்போ வெளியீடு திறன் எதில் எடுக்கிறாங்க, துணைச்சுருளில். கட்டமைக்கப்பட்ட உள்ளகம் மற்றும் கம்பிச்சுருள்கள் ஆகியவை சிறப்பான மின்காப்பு மற்றும் குளிர்ச்சியை தரத்தகுந்த ஊடகத்தால் நிரப்பப்பட்ட கொள்கலனில் வைக்கப்படுகின்றன. ஸோ இந்த அமைப்பை வந்து எதுக்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்னா மின்காப்பு மற்றும் குளிர்ச்சியை தரத்தகுந்த, ஏன்னா கரண்ட் உள்ளே பாஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஹீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டு அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு ஊடகத்தினால் நிரப்பப்பட்ட கொள்கலனுக்குள்ளே கொண்டு போய் இந்த அமைப்பை வந்து வச்சிட்றாங்க, அதாவது இந்த மின்மாற்றி உள்ளகத்தை கொண்டு போய் வச்சிட்றாங்க. செயல்பாடு, முதன்மை சுருளானது மாறுதிசை மின்னழுத்த மூலத்துடன் இணைக்கப்பட்டால், அதாவது ஏசி வோல்டேஜோடு இணைக்கிறாங்க, ஏசி அப்படிங்கிறதா மாறுதிசை மின்னழுத்த மூலம், அல்டர்னேட்டிவ் கரண்ட், வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் வந்து அல்டர்னேட்டிவ் ஏசி கரண்ட் வந்து வரும். ஸோ முதன்மை சுருளானது மாறுதிசை மின்னழுத்த மூலத்துடன் இணைக்கப்பட்டால் மெல்லிய தகடுகளால் ஆன உள்ளகத்துடன் தொடர்பு கொண்ட காந்த பாயம் மாறுகிறது. காந்த பாய கசிவு இல்லை என்றால் முதன்மை சுருளோடு தொடர்பு கொண்ட காந்த பாயம் முழுவதும் துணை சுருளோடு தொடர்பில் இருக்கும். இதன் பொருள், ஒரு சுற்று வழியே செல்லும் காந்தப்பாயம் மாறும் வீதம் முதன்மை சுருள் மற்றும் துணை சுருளுக்கு ஒரே அளவாக உள்ளது. அதாவது முதன்மை சுருளில் எந்த அளவுக்கு காந்தப்பாய மாற்றம் ஏற்படுகிறதோ, ஏன்னா நம்ம வந்து கரண்ட்டை வந்து முதன்மை சுருளில் கொடுக்குறோம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறோம் அப்படின்னா அங்கே காந்தப்பாய மாற்றம் ஏற்படும். முதன்மை சுருளில் எவ்வளவு காந்தப்பாய மாற்றம் ஏற்பட்டுச்சோ அதே அளவு துணை சுருளிலும் ஒரே அளவாக உள்ளது, துணை சுருளையும் ஒரே அளவு காந்தப்பாயம் செயல்படுது. ஸோ பாய மாற்றத்தின் விளைவாக முதன்மை சுருள் மற்றும் துணை சுருள் இரண்டிலும் மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. ஸோ ரெண்டுலேயுமே வந்து என்ன தூண்டப்படுகிறது, மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. முதன்மை சுருளையும் தூண்டப்படுது,
துணை சுருளையும் மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. முதன்மை சுருளில் தூண்டப்படும் மின்னியக்கு விசை அல்லது பின்னோக்கிய மின்னியக்கு விசை எப்சிலான் பி பின்வரும் சமன்பாட்டால் தரப்படுகிறது. எப்சிலான் பி அப்படிங்கிறது பிரைமரி காயிலில் உருவாகக்கூடிய மின்னியக்கு விசை, அதுதான் வந்து இபி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எப்சிலான் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த எப்சிலான் பிக்கான சமன்பாடு, மின்னியக்கு விசைக்கான சமன்பாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்சிலான் பி பாரடையனுடைய அந்த மின்காந்த தூண்டல் விதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எப்சிலான் பி ஈக்குவல் டு பரிமாற்ற மின் தூண்டலில் நம்ம வந்து பாரடையனுடைய மின்காந்த தூண்டல் தத்துவத்தில் இந்த ஃபார்முலா வந்து பார்ப்போம். ஸோ எப்சிலான் பி ஈக்குவல் டு மைனஸ் என்பி டி பை பி பை டிடி. இந்த என்பி அப்படிங்கிறது முதன்மை சுற்றில் சுற்றப்பட்டுள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை, டி பை பி பை டிடி அப்படிங்கிறது ஓரளவு காலத்தில் ஏற்பட்ட காந்தபாய மாற்றம். இதனால தான் என்ன உருவாகுது, மின்னியக்கு விசை எப்சிலான் பி வந்து உருவாகுது. முதன்மை சுருளுக்கு அளிக்கப்படும் மின்னழுத்த வேறுபாடு விபி ஆனது பின்னோக்கிய மின்னியக்கு விசைக்கு சமமாகும். எனவே அந்த எப்சிலான் பிக்கு பதிலாக விபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ விபி ஈக்குவல் டு மைனஸ் என்பி டி பை பி பை டிடி. அதே ஈக்குவேஷன் தான் அந்த மின்னியக்கு விசையானது வோல்டேஜுக்கு சமம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளகத்தில் உள்ள மாறுதிசை காந்த பாயத்தின் அதிர்வெண் அளிக்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டின் அதிர்வெண்ணுக்கு சமமாகும். இதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. உள்ளகத்தில் உள்ள மாறுதிசை காந்த பாயத்தினுடைய அதிர்வெண் அளிக்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டின் அதிர்வெண்ணுக்கு சமமாகும். எனவே துணை சுருளில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையும் அளிக்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டின் அதிர்வெண்ணையே கொண்டிருக்கும். அப்போ இந்த முதன்மை சுருளில் எவ்வளவு மின்னியக்கு விசை உருவாச்சோ அதே மாதிரி துணை சுருளையும் உருவாகும். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து கவனிங்க, இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், ரெண்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது. அதாவது முதன்மை சுருளில் எவ்வளவு மின்னியக்கு விசை உருவாகுதோ அதே அளவு மின்னியக்கு விசை துணை சுருளிலும் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நமக்கு கான்ஸ்டன்ட். எந்தவித அதிர்வெண்ணும் மாறாமல் நமக்கு அப்படியே வந்து என்ன செய்யுது, அவுட்புட் வந்து திறன் வந்து கிடைக்குது. ஸோ மின்னியக்கு விசை எப்சிலான் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் டி பை பி பை டிடி. இங்கு என்பி மற்றும் என்எஸ் என்பவை முறையே, என்பின்னு என்ன, முதன்மை சுருளில் சுற்றப்பட்ட கம்பிச்சுருள்களின் எண்ணிக்கை, என்எஸ் அப்படிங்கிறது துணைச்சுருள்களில் உள்ள கம்பிச்சுருள்களின் எண்ணிக்கை. முதன்மை சுருள் மற்றும் துணைச்சுருள்களில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை ஆகும். துணை சுற்று திறந்த நிலையில் இருந்தால், அதாவது ஓப்பன் சர்க்கியூட்டாக இருந்துச்சு அப்படின்னா, எப்சிலான் எஸ் ஈக்குவல் டு விஎஸ் மின்னியக்கு விசையானது மின்னழுத்த வேறுபாட்டிற்கு சமமாக இருக்கும். இங்கு விஎஸ் என்பது துணைச்சுருளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு ஆகும். விஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் டி பை பி பை டிடி. அதாவது அங்கே மேலே நம்ம பார்த்ததே தான் விபி ஈக்குவல் டு மைனஸ் என்பி டி பை பி பை டிடின்னு பார்த்துருப்போம். 4.24 ஈக்குவேஷனும் 4.25 ஈக்குவேஷனும் கிட்டத்தட்ட வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சமன்பாடு 4.24 மற்றும் 4.25 வோல்டேஜை வந்து நம்ம என்ன செய்கிறோம், செகண்டரி காயிலில் உருவானதையும் முதன்மை சுருளில் உருவானதை கொடுத்து வோல்டேஜையும் ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஎஸ் பை விபி ஈக்குவல் டு நமக்கு அங்கே என்ன கிடைக்கிது அப்படின்னா, மைனஸ் மைனஸு கேன்சல் ஆயிரும். இந்த விஎஸ் அதாவது இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், விஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் டி பை பி பை டிடி அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், விபி ஈக்குவல் டு மைனஸ் என்பி டி பை பி பை டிடி. ஸோ விஎஸ் பை விபி அப்படிங்கும்போது அங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்எஸ் பை என்பி வந்து கிடைக்கும். ஈக்குவல் டு கே, இந்த கே அப்படிங்கிறது வந்து மாறிலி, கேங்கிறது மாறிலியானது மின்னழுத்த மாற்றி விகிதம் எனப்படும். மின்னழுத்த மாற்றி விகிதம் இது ஒரு லட்சிய மின்மாற்றி அப்படின்னு பார்க்கும் பொழுது உள்ளீடு திறன் வெளியீடு திறன் ரெண்டும் வந்து சமமாக இருக்கும். ஒரு லட்சிய மின்மாற்றிக்கு வந்து, அதாவது ஒரு பியூர், அதாவது முத முத புதுசாக இருக்கக்கூடிய ஒரு மின்மாற்றி அப்படிங்கிறதுல வந்து திறன் இழப்புகள் வந்து இருக்காது. திறன் இழப்பு அப்படின்னா, அதாவது வந்து பவர் வந்து கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக வைக்கக்கூடிய ஒரு மின்மாற்றியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்புட் எவ்வளோ கொடுக்குறோமோ அவுட்புட்டு நமக்கு அதே அளவு கிடைக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு லட்சிய மின்மாற்றிக்கு
உள்ளீடு திறன் ஈக்குவல் டு வெளியீடு திறன். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ விபி ஐபி ஈக்குவல் டு திறனுக்கான ஃபார்முலா வந்து பி ஈக்குவல் டு விஐ. அப்போ உள்ளீடு திறன் விபி ஐபி ஈக்குவல் டு விஎஸ்ஐஎஸ். இங்கே ஐபி மற்றும் ஐஎஸ் என்பன முறையே முதன்மை சுருள் மற்றும் துணை சுருளில் உள்ள மின்னோட்டம் ஆகும். இப்போ இதை வந்து என்ன செஞ்சிடணும், இந்த கே மின்மாற்றி விகிதத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். கேக்கு பதிலாக ஐபி பை ஐஎஸ் வந்து அப்ளை பண்ணிடுறோம். இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கவனிங்க, விஎஸ் பை விபி ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி ஈக்குவல் டு அது மாறி வரும். இந்த ஐபி பை ஐஎஸ் மட்டும் மாறி வரும், அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். விஎஸ் பை விபி ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி ஈக்குவல் டு ஐபி பை ஐஎஸ். ப்ரைமரி காயிலில் இருக்கக்கூடிய கரண்ட்டும் செகண்டரி காயிலில் உருவாக்கக்கூடிய கரண்ட்டும் மாறி வரும், அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த ஐபி பை ஐஎஸ் வந்து எந்த சமன்பாட்டிலேருந்து கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த இதுலேருந்து கொண்டு வரோம். அதாவது விஎஸ் பை விபி ஈக்குவல் டு ஐபி பை ஐஎஸ்ன்னு கிடைக்கும் நமக்கு. அதை தான் இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். சமன்பாடு 4.27 உள்ள அளவுகளை அவற்றின் பெரும மதிப்புகளில் எழுதினால் விஎஸ் பை விபி ஈக்குவல் டு பெரும மதிப்புன்னா டோட்டலாக. ஸோ கேபிட்டல் விஎஸ் பை விபி ஈக்குவல் டு கேபிட்டல் என்எஸ் பை என்பி ஈக்குவல் டு கேபிட்டல் ஐபி பை ஐஎஸ் ஈக்குவல் டு கே. இதில் ரெண்டு நிகழ்வு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செகண்டரி காயில் துணை சுருளில் ஏன்னா ரெண்டு டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, ஒன்று ஏற்று மின்மாற்றி, இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தோம், இறங்கு மின்மாற்றி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஏற்று மின்மாற்றியில் நமக்கு கொடுக்கப்பட்ட மின்மாற்றி படம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்று மின்மாற்றி படம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை சுருள் கம்மியாக இருக்கும், துணை சுருளானது அதிகமாக எண்ணிக்கையில் சுத்தப்பட்டிருக்கும் கம்பி சுருள். இப்போ அந்த ஏற்று மின்மாற்றிக்குரிய நிகழ்வு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்எஸ் கிரேட்டர் தென் என்பி, என்எஸ் வந்து கிரேட்டர் தென் என்பி, அதாவது துணை சுருளில் சுட்டப்பட்ட கம்பி சுருள்களை விட முதன்மை சுருளில் சுட்டப்பட்ட கம்பி சுருள் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது, துணை சுருளில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் என்எஸ் கிரேட்டர் தென் என்பி அப்படிங்கிறதுல இந்த கே மின்மாற்றி விகிதம் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வோல்டேஜ் வந்து பாருங்கள் எதில் அதிகமாக இருக்குது, விஎஸ் கிரேட்டர் தென் விபி. ஆனால் கரண்ட் வந்து பாருங்கள் கம்மியாக இருக்கும், துணை சுருளில் ஐஎஸ் லெஸ் தென் ஐபி, முதன்மை சுருளில் உருவான கரண்ட்டை கிடையாது, அதாவது அனுப்பின கரண்ட்டை விட துணை சுருளில் கம்மியாக தான் கிடைக்கிது. ஆனால் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. இந்த நேர்வு ஏற்று மின்மாற்றி ஆகும் பார்த்தீங்களா. இது எதுக்குரிய கொடுத்துருக்காங்க, ஏற்று மின்மாற்றி. ஸோ ஏற்று மின்மாற்றியில் முதன்மை சுருளை விட துணை சுருளில் கம்பி சுருள்கள் அதிக எண்ணிக்கையில் சுற்றப்பட்டிருக்கும். இதில் மின்னழுத்த வேறுபாடு அதிகரிக்கிறது மற்றும் தொடர்புடைய மின்னோட்டம் குறைகிறது. அடுத்து ரெண்டாவது நிகழ்வு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து இறங்கு மின்மாற்றிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இறங்கு மின்மாற்றியில் என்எஸ் லெஸ் தேன் என்பி, அப்போ முதன்மை சுருள் அதிகமாக இருக்குது, துணை சுருள் குறைவாக இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா அது இறங்கு மின்மாற்றி. அப்படி இருந்துச்சுன்னா பாருங்கள் விஎஸ் லெஸ் தேன் விபி. மின்னழுத்த வேறுபாடு என்ன இருக்குது, முதன்மை சுருளை விட துணை சுருளில் கம்மியாக தான் உருவாது. அப்போ மின்னழுத்தம் குறைவாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். அப்போ ஐஎஸ் கிரேட்டர் தேன் ஐபி ஆகும், இது இறங்கு மாற்றி ஆகும். இதில் மின்னழுத்த வேறுபாடு குறைகிறது மற்றும் தொடர்புடைய மின்னோட்டம் அதிகரிக்கிறது. இது வந்து என்னது, இறங்கு மின்மாற்றி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மின்மாற்றியின் பயனுறு திறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 மார்க் க்வெஸ்சனில் கேட்கலாம். மின்மாற்றியின் பயனுறு திறன் என்பது வெளியீடு திறனுக்கும் உள்ளீடு திறனுக்கும் உள்ள தகவு என வரையறுக்கப்படுகிறது. ஸோ மின்மாற்றியின் பயனுறு திறன் ஈட்டா அப்படிங்கிறது வந்து என்னது, வெளியீடு திறனுக்கும் உள்ளீடு திறனுக்கும் இடையே உள்ள தகவு என வரையறுக்கப்படுகிறது. ஸோ ஈட்டா ஈக்குவல் டு வெளியீடு திறன் பை உள்ளீடு திறன் இன்ட்டு 100%. இதில் மின்மாற்றிகள் அதிக பயனுறு திறன் கொண்ட கருவிகள் ஆகும். 96-99% அதிக பயனுறு திறனாக இருக்கும் என்ற வரம்பில் இவற்றின் பயனுறு திறன் அமையும். மின்மாற்றியில் உள்ள பல்வேறு ஆற்றல் இழப்புகள் அவற்றை 100% பயனுறு திறன் கொண்டதாக இருக்க அனுமதிக்காது. பார்த்தீங்களா, இந்த திறன் இழப்பு அப்படின்னு சொல்கிற பாருங்க, ஆற்றல் இழப்புகள் மொதல் புதுசாக வாங்குறப்ப வந்து என்ன செய்யும், 100% இருக்கும் இந்த பயனுறு திறன் அப்படிங்கிறது, எஃபிசியன்சி ஆஃப் ஏ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது. அடுத்து போக போக என்னாகும் அப்படின்னா அதனுடைய திறன் இழப்புகள் வந்து அதிகமாக இருக்கும்.
இந்த மின்மாற்றியில் ஏற்படக்கூடிய திறனிழப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன திறனிழப்புகள்லாம் ஏற்படுது, அதனால தான் பவர் வோல்டேஜ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்க்கலாம்.